சாஃப்டர் மேல்நிலை பள்ளியில் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு நெல்லை சாஃப்டர் மேல்நிலை பள்ளி மற்றும் டவுன் அரசு மேல்நிலை பள்ளி ஆகியவற்றிற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்துகிருஷ்ணன் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். மேலும் இது குறித்து ஆட்சியர் தெரிவிக்கையில், திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த கடந்த ஒரு வாரமாக அரசினுடைய வழிகாட்டின்படி சிறப்பு குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ரேட், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப், இன்றைக்கு பள்ளிகள் திறக்கப்பட்ட சூழ்நிலையில் டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 90% 90% முடிச்சிருக்கோம். அதே போல் ஓவரால் வேக்சினேஷனும் பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 நாட்களாக நம்ம ஹையர் சைடு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 14,000 வேக்சினேஷன், 13,799 வேக்சினேஷன் பண்ணியிருக்கோம். படிப்படியாக உயர்த்தி ஒவ்வொரு பிளாக்லேயும் மொபைல் டீம் இன்றையிலிருந்து மூவ் ஆக போகிறோம். ஒவ்வொரு பஞ்சாயத்தும் கவர் பண்ணுற மாதிரி மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 50 மொபைல் டீம்ஸ் இன்றையிலிருந்து கவர் பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்துருக்கோம். இந்த மாதத்துக்கு கடைசி 31st 100% தடுப்பூசி போடுறதுக்கான முயற்சி தான் மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருது. மேலே ஏற்கனவே அரசு வழிகாட்டுதின்படி 50% தான் நம்ம கூப்பிடுறோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10th and 11th and 12th மட்டும்தான் இருக்காங்க. 9th and 11th and 12th அந்த மாதிரி சுயேட்சை முறையில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் இருந்தால் நம்ம அந்தந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் பேசி அதுக்கான லோக்கலைஸ் சொல்யூஷன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபோக்கஸ் வந்து முழுக்க முழுக்க வேக்சினேஷன். அதனால் பொதுமக்கள் அனைவரும் தம் மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேக்சிமம் வேக்சினேஷன் வரவர்கள். இப்போதைக்கு நமக்கு வேக்சின் தட்டுப்பாட்டு எதுவுமே இல்லை. போதுமான அளவுக்கு வேக்சின் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் உண்டு. அதனால் பொதுமக்கள் வந்து முன்வந்து மேக்சிமம் வேக்சின் போடுறதுக்கான அன்போடு 137,000 முடிச்சிருக்காங்க. ஓவரால் எவ்வளோ? 5 lakhs. எவ்வளோ மொத்தத்தில் எவ்வளோ சார்? அரௌண்ட் 11.5 lakhs தான் நமக்கு பொதுவான. கார்பரேஷன் லெவல் மோசமாக இருக்குங்களா? கார்பரேஷன் 4 lakhs இன்னும் 2 lakhs நம்ம சொல்ல முடியாது. மேக்சிமம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதனால் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் மட்டும் கிட்டத்தட்ட 3,500 டச் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ்டாக ஹோட்டல் அசோசியேஷன், அதே போல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு, இண்டஸ்ட்ரீஸு, எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸு, குறிப்பாக ஃபோக்கஸ் டார்கெட்டட் அப்ரோச் தான் இப்போ நம்ம மாவட்ட நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கோம். கார்பரேஷனும் நேற்றுலேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருந்தால் ப்ளஸ் ஒரு மைனஸ் 5 அக்காமடேட் பண்ணிடலாம். அந்தந்த லோக்கல் சுச்சுவேஷன் பொறுத்தவரை தான் இப்போ பண்ணியிருக்கோம். சமூக இடைவெளி பின்பற்றணும், அதே போல் கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேணும். அதே போல் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மாணவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், குறிப்பாக அவருடைய குடும்பத்துக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நம்ம ஸ்கூல் மூலமாக அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். கண்டினியூஸாக மாணவர்கிட்ட என்கேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் மெயின் திங். ஹெட்மாஸ்டருக்கு இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க. கண்டினியூஸாக ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணி அவங்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க பேரண்ட்ஸையும் இங்கே வள வச்சு தடுப்பூசி போடுறதுக்கான முயற்சியும் எடுத்து வருது. பார்த்திங்கன்னா அவங்க வரக்கூடிய டைமில் பஸ்ஸில் வந்து மாஸ்க் போடணும். அதே போல் ஸ்கூலுக்குள்ளேயே டீச்சர்ஸ் இல்லாத டைம்லேயும் சமூக இடைவெளி பின்பற்றணும். மூன்றாவதாக பெற்றோர்களும் கண்டிப்பாக தடுப்பூசி போட வேண்டும். இதுக்காகவும் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். அதுக்காக தேவைப்பட்டால் நம்ம அந்த ஸ்கூல்லே கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்.